எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா, வடிச்ச கஞ்சி வந்து நான் தலையில தேய்ச்சி குளிக்க போறேன். அது ஏன்னா வந்துட்டீங்கன்னா, முடி வந்து கொட்டாம நல்லா அடர்த்தியா வளரும், அதுக்காக தான். இது பாருங்க, நேத்தி வடிச்ச சாத வடிச்ச கஞ்சி இது. இதை நான் இப்ப காலையில வந்து எடுத்து தேய்க்க போறத. இந்த கஞ்சி பண்ண தலையில தேய்ச்சி அலச இப்ப குளிக்க போறேன். இப்போ வந்து தலையில எடுத்து தேய்ச்சிக்கலாம். இந்த வடிச்ச கஞ்சி வந்து நம்ம தலையில தேய்ச்சோம்னா வந்து முடி கொட்டாது, நல்லா அடர்த்தியாவும் முடி வளரும். இப்போ வந்து இதை நம்ம வந்து தலை மேலேருந்து அடி வரைக்கும் நம்ம தலையில தேய்ச்சிக்கலாம். நல்லா திக்கா இருக்கு பாருங்க, நல்லா திக்கா கொல கொலன்னு இருக்கு பாருங்க. இது வந்து எப்படி வந்து திக்கா வரும்னா, வந்து சாதம் வடிக்கிறப்ப தண்ணி வந்து கொஞ்சமா வச்சு செஞ்சா மட்டும்தான் இது மாதிரி திக்கா வரும் சாதத்துல. அதே நிறைய வச்சு இது பண்ணோம்னா இது மாதிரி தண்ணி திக்கா வராது நம்மளுக்கு கஞ்சி. இப்போ தலையில தேய்க்கணும். ஃபுல்லாக நல்லா வாகெடுத்து ரெண்டு சைடும் நல்லா அழகாக தேய்ச்சிங்க. இந்த கஞ்சி தண்ணி வந்து நம்ம தலையில தேய்ச்சி குளிச்சோம்னா முடி கொட்டாது, நல்லா அடர்த்தியாகவும் முடி வளரும். எங்க கிராமத்துல எல்லாம் வந்து இது மாதிரி எப்படி மாசத்துல ரெண்டு டைம் அது மாதிரி நாங்கள் கஞ்சி தண்ணி தேய்ச்சி குளிப்போம். அதைதான் இப்போ நான் உங்களோட வந்து ஷேர் பண்றேன். ஆனா கஞ்சி தண்ணி குளிச்சுதான் பிரியா? ஆமா, இது வந்து குளிர்ச்சதுனால வந்து இது அடிக்கடி நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. மாசத்துல ரெண்டு டைம், மாசத்துல ரெண்டு டைம் யூஸ் பண்ணோம்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா இது ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும், குளிர்ச்சி வேற. இருங்க, நான் தேய்க்கிறப்ப என்னோட முடி ஒன்று ரெண்டு முடி கொட்டுது. அதுலேயும் வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எப்படின்னா வந்து குழந்தை பிறந்து வந்து முடி கொட்டாமல் வந்து எப்படி அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து நான் அடிக்கடி இந்த கஞ்சி தண்ணி யூஸ் பண்ணுறதுனால தான் வந்து எனக்கு முடி கொட்டுது. நான் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் முடி வளர்க்குறத. இப்போ வந்து நான் ஃபுல்லாகவே வந்து தேய்ச்சிட்டேன், தலை ஃபுல்லாக வந்து தேய்ச்சிட்டேன் கஞ்சி தண்ணியை. இது அப்படியே ஒரு கொண்டை போட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 20 நிமிஷம் வந்து தலையில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து முடியை வந்து வாஷ் பண்ணிடலாம். இப்போ வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு தலையில வச்சு. இப்போ போய் நம்ம குளிச்சுட்டு வந்துடலாம். ஃபுல்லாக ஊறிடுச்சு தலையோட. இப்போ தலைமுடி வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன், நல்லா ஷைனிங்காக இருக்குது. அதுவும் வந்து நம்ம வடிச்ச கஞ்சியை வந்து தலைக்கு யூஸ் பண்ணுறப்ப முடி வந்து நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும், முடியும் கொட்டாது, நல்லா அடர்த்தியாக நீளமாக நல்லா வளரும். இப்போ வந்து முடி நான் தலையடைச்சிட்டு வந்துட்டேன், நல்லா ஷைனிங்காக இருக்குது தொட்டு பார்க்கும்போது. நானும் வந்து வடிச்ச கஞ்சி தான் தலைக்கு யூஸ் பண்ணுறேன். நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. காற்றுல வேற முடி வந்து பறந்துக்கிட்டே இருக்குது முன்னாடி.